நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக சிறிய ஒரு தியானத்தோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த சிறிய தியானம் நிச்சயமாய் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு தியானமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இன்றைய நாளும் அந்த தியானத்துக்குரிய வார்த்தையை நான் வாசித்து இந்த வார்த்தைக்குரிய விளக்கங்களையும் இந்த வார்த்தை எப்படியாக எங்களை நடக்க சொல்லுங்கள் என்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்து இந்த தியானத்தை முடித்துக் கொள்ளலாம். வாசிப்போம். முதலாவது பேதுரு 5:8 அதை வாசிக்கிறேன். நீங்கள் வேதாகமத்தை கையில வைத்திருப்பீர்களா இருந்தால் நீங்களும் வேதத்தை எடுத்து இந்த வார்த்தையை படியுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை சொல்லுகிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனென்று சொன்னால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த 2016 முதல் மாதங்களிலே அல்லது முதல் பகுதிகளிலே நிற்கிற நாங்கள் இந்த நாட்களில் இந்த வார்த்தையின் படி நாங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருந்து, அதாவது நீங்கள் நினைக்கலாம் என்ன நித்திரை கொள்ளாமல் இருக்க சொல்லுகிறீங்களோ சகோதரன் என்று, அப்படி அல்ல. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் விழித்திருந்து நாங்கள் ஜாக்கிரதையாக எங்களுடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நாங்கள் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு மிகவும் சவால்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதை எங்களுக்கு முன்கூட்டியே பல காரியங்கள் உலக பிரகாரமாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் உங்களுக்கும் கூட தேவன் பல விடயங்களை வெளிப்படுத்தி இருப்பார். ஆகவே இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்தால், விழித்திருந்தால், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிற அந்த பிசாசானவனுடைய வஞ்சனைக்குள்ளே நாங்கள் விழுந்து விட மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரோடு நாங்கள் எப்பொழுதும் இசைந்து கர்த்தருடைய வேதத்தோடு நாங்கள் நடந்து, அன்பானவர்களே, தேவன் எப்படியாக எங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறார், எப்படியான வழிகளை எங்களுக்கு காட்டுகிறார் என்று சொல்லி அப்படியாக நாங்கள் வாழ்ந்தால்தான், அன்பானவர்களே, இந்த பிசாசானவனுடைய வஞ்சனைகளுக்கு நாங்கள் உட்பட்டு விட மாட்டோம் என்றால் அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும், அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இல்லாமல், விழித்திருக்காமல் நாங்கள் காணப்படுவோமா இருந்தால், அன்பானவர்களே, நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். என்றால் வேதம் சொல்லுகிறது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம் என்று வேதம் எங்களுக்கு எச்சரிக்கிறது. இந்த காலகட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ தேவனுடைய சனங்கள் எப்படியாக பிசாசானவனுடைய வஞ்சனைகளுக்குள்ளே உட்பட்டு விடுகிறார்கள். எத்தனையோ பெரிய ஊழியங்களை செய்த தேவ சனங்கள், தேவ ஊழியக்காரர்களே, இன்றைக்கு வஞ்சனைகளுக்கு உட்பட்டு அங்கே பிசாசானவன் தன்னுடைய பிடிகளுக்குள்ளே அங்கே உட்படுத்தி இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தையின்படி என்னத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், அன்பானவர்களே, கர்த்தரோடு எப்பொழுதும் வேதத்தை நீங்கள் தியானிக்கிறவர்களாக, தேவனுடைய சித்தம் எது, பிரியம் எது, நன்மை எது என்று பகுத்தறிந்து எங்களுடைய மனங்கள் புதிதாக்கப்பட்டு நாங்கள் மறுரூபம் அடைகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் கொஞ்சம் வேணும் அசதியா இல்லாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் சற்றேனும் ஒரு அசதியாக நாங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிற விடயங்களிலே, தேவனோடு நடக்கிற காரியங்களிலே, தேவனுக்குள்ளாக நாங்கள் ஜபிக்கிற ஜபங்கள்லையோ அல்லது தியானங்கள்லையோ நாங்கள் குறைவுகளை விடுவோமாய் இருந்தால், அன்பானவர்களே, அந்த இடைவெளியை பார்த்து பிசாசானவன் எங்களை ஒரு வஞ்சனைக்குள்ளே உட்படுத்தி விடுவான். அதனால் தான் இங்கே இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல்
எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் எப்பொழுதும் அசதியா இராமல் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். நான் ஒரு ரெண்டு பேருடைய உதாரணத்தை சொல்லி நான் அதை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அங்கே ஆதியாகம புஸ்தகத்திலே அன்பானவர்களே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே ஏவாள் ஆதாம் ஏவாளை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ஏவாள் எப்படியாக அங்கே ஒரு தெளிந்த புத்தி உள்ளவளாக இல்லாதபடி, அவள் விழித்திருக்காதபடினாலே அங்கே பிசாசானவனால் வஞ்சிக்கப்பட்டு போனாள் என்பதை நாங்கள் அழகாக பார்க்க முடிகிறது. அங்கே அந்த ஆதியாகமம் 2:15 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆனால் இவள் எப்படியாக அந்த தேவனுடைய அந்த அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய ஆலோசனைகளுக்கும் அல்லது அவர் சொன்ன விடயங்களின்படி அன்பானவர்களே அவள் நடக்காதபடி, வார்த்தைகளின்படி நடக்காதபடி பிசாசானவனுக்கு அங்கே அவள் விட்டு கொடுத்து விட்டாள், அல்லது அந்த பிசாசானுடைய வஞ்சனைக்குள்ளே உட்பட்டு விட்டாள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அங்கே தேவன் சொன்னார், இந்த கனியை நீங்க புசிக்க கூடாது என்று சொல்லி. ஆனாலும் பிசாசானவன் தந்திரமாக பாருங்கள், அங்கே தந்திரமாக அவன் வந்தான் என்று சொன்னால், இங்கே ஏவாள் எப்படியாக ஒரு தெளிந்த புத்தி உள்ளவளா இல்லாததனால் தான் விழித்து அங்கே தேவனுக்குள்ளாக தேவன் சொன்ன விடயத்தை குறித்து அவள் ஒரு விழிப்பாக இல்லாதபடினால், அல்லது தேவனை குறித்த அந்த விடயத்தில் ஒரு விழிப்பா இல்லாதபடினாலே அன்பானவர்களே அங்கே பிசாசானவனுடைய அந்த வஞ்சனைக்கு அவள் உட்பட்டால் அங்கே தன்னுடைய புருஷனையும் கூட ஆதாமையும் அவருடைய அந்த பிசாசுடைய வஞ்சனைக்குள்ளே உட்படுத்தினாள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே என்னத்தை நான் சொல்ல வந்தால், கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை எல்லாம் தந்திருக்கிறார். எப்படி எப்படி நாங்கள் நடக்க வேண்டும், எப்படியாக நாங்கள் கர்த்தருக்குள்ளாக வாழலாம், இன்னும் இன்னுமாய் பிசாசானவன் எப்படி நாங்கள் எதிர்த்து நிற்கலாம், பிசாசானவனுடைய வஞ்சனைகள் வரும் பொழுது அதை எப்படி நாங்கள் பகுத்தறிந்து கொள்ளலாம் என்பதை தேவன் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களை நான் என்னத்தை சொல்ல வந்தால், தேவன் எங்களுக்கு எழுதி தந்திருக்கிற இந்த விடயங்களிலும் நாங்கள் சிலர் அதிகமாக வேதத்தை படிக்கிறோம், ஆனால் அதன்படி நாங்கள் நடக்காதபடி, அதற்கு என்று நாங்கள் விட்டு கொடுக்காதபடி, ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இல்லாதபடினாலே இன்றைக்கு அநேகர் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறோம். ஆகவே இந்த 2016 தொடக்கத்தில் நிற்கிற நானும் நீங்களும் அன்புக்குரியவர்களே, பிசாசானவருடைய இந்த வஞ்சனைகளுக்கு உட்பட்டு விடாதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருந்து அன்புக்குரியவர்களே நாங்கள் பிசாசானவருடைய எல்லா வஞ்சனைகளிலும் இருந்து நாங்கள் தப்பித்து தேவனுக்குள்ளாக ஒரு ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய், சத்துருடைய வல்லமைகளை முறியடிக்கிறவர்களாக, பிசாசனுடைய கிரியைகளை இன்னும் இன்னுமாக நாங்கள் அப்புறப்படுத்துவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஏவாள் எப்படியாக தேவன் நல்ல ஆலோசனையை சொல்லியிருந்தார், இந்த கனியை நீ புசிக்க கூடாது, புசிக்கிற நாள் நீ சாவா என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருந்த. ஆனாலும் பாருங்கள், அதுவே ஒரு தெளிந்த புத்தி, அல்லது அது அதுவே விழித்திருக்காதபடி, தேவன் சொன்ன அந்த ஆலோசனையிலே அவள் விழித்திருக்காதபடி அங்கே பிசாசானவன் சொன்ன அந்த ஆலோசனைக்கு, பிசாசனுடைய அந்த வஞ்சனைக்கு அவள் உட்பட்டு அங்கே பிசாசனுடைய வஞ்சனைகளுக்குள்ளே போய்விட்டார்கள். அதனாலே சாபங்கள் அங்கே கடந்து வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு மனிதனை பார்ப்போம், தாவீதை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, அங்கே தாவீது அங்கே ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்காக அந்த போகிற அந்த நாட்களிலே இந்த தாவீது அவன் அந்த யுத்தத்துக்கு போகாதபடி அங்கே எருசலேமில் இருந்து விட்டான். அதனாலே எப்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் அங்கே பயங்கரமான காரியங்களை செய்தான் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே இதை படிப்போம். 2 புஸ்தகம் 11:1 இப்படியாக சொல்லுகிறது, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோபாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது, அங்கே ராஜாக்கள் தேவன் அங்கே அந்த யுத்தத்துக்காக புறப்படுகிற அந்த காலம் வந்த பொழுது தாவீது என்ன செய்தார், யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை
அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். ஆனால் இந்த ராஜாவாகிய தாவீது அவன் போகாதபடி எருசலேமில் இருந்து விட்டான். இதன் நிமித்தமாகத்தான் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே பத்சேபாளுடைய காரியத்திலே அவன் சிக்குண்டான் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த தாவீதை போல நாங்களும் கூட தேவன் எப்படியாக எங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி இருக்கிறாரோ, கர்த்தர் எப்படியாக நாங்கள் என்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு வேதத்திலே எழுதி தந்திருக்கிறாரோ, அதன்படி நாங்கள் செயற்படாமல் எங்களுடைய சுய புத்தியிலே, அன்புக்குரியவர்களே, நாங்கள் செயற்படுவோமாயிருந்தால் பிசாசானவன் அங்கே வகை தேடி சுற்றி திரிகிறவன் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே, இப்படியாக நாங்கள் எங்களுடைய சுய புத்தியிலே நாங்கள் சாய்ந்து தேவனுடைய கட்டளைகளின்படி நடவாமல், இங்கே ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற அந்த வருஷத்திலே இவன் எருசலேமில் இருந்து விட்டான். ஆனால் போக வேண்டும், இந்த தாவீது போயிருக்க வேண்டும், அவன் போகாமல் நின்றதுனாலே பிசாசானவன் தந்திரமாக அங்கே தாவீதனுடைய அந்த வாழ்க்கையிலே எப்படியாக ஒரு வஞ்சனையை அங்கே அனுப்பினான், எப்படியாக தாவீது அதிலே சிக்குண்டு அங்கே எப்படியாக அவன் பாவத்திலே காணப்பட்டான் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற இந்த பிசாசானுடைய இந்த வஞ்சனையிலிருந்து நாங்கள் தப்புவிக்கலாம். ஆகவே அன்பானவர்களே, எங்களுடைய சுய புத்தியிலே இந்த தாவீது எப்படி யுத்தத்துக்கு போக வேண்டிய ராஜாக்கள் போக வேண்டிய அந்த வருஷத்திலே இவன் எருசலேமில் இருந்தது போல, நாங்களும் தேவனுடைய காரியங்களுக்காக நாங்கள் தேவனுடைய இன்னுமாக என்னென்ன விடயங்களில் நாங்கள் செயற்பட வேண்டுமோ, சில வேளைகளில் நாங்கள் ஜெபங்கள் வேத தியானங்கள்ல கூட சில வேளைகளை நாங்கள் தியானிக்காதபடி, ஒரு கணவன் மனைவினால் இன்றைக்கு நீ மனைவியை சொல்லலாம், நீங்கள் தியானிங்கள், நான் இருக்கிறேன், அப்படி இருந்து விடக்கூடாது அன்புக்குரியவர்களே, அது கூட ஒரு வஞ்சனை. ஆமென். ஆகவே இதில் கவனமாக இருக்க வேண்டும். சிலர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சில நேரம் நீங்கள் பிள்ளைகளையும் மனைவியையும் ஆலயத்துக்கு அனுப்பி நீங்கள் வீடுகளில் இருக்கலாம், ஒரு அசதி. அன்புக்குரியவர்களே, அசதியாயிடாமல் யாக்கிரதா இருக்க வேண்டும். என்றால் பிசாசானவன் எப்படி வஞ்சிக்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் அன்புக்குரியவர்களே. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவர் அன்பானவர்களே, நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாங்கள் விழித்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக ஒரு ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் ஜீவித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் செயற்பட முடியும், கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை நாங்கள் விஸ்தாரப்படுத்த முடியும். ஆமே. கர்த்தருடைய நாமத்தை இன்னுமாக மற்ற ஜனங்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கும் நாங்கள் பிரகடனப்படுத்த முடியும் அன்புக்குரியவர்கள். ஆகவே நாங்கள் இந்த வார்த்தையின்படி, இந்த தியானத்தின்படி எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஒரு சிறு ஜெபத்தோடு இதை முடித்துக் கொள்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருந்து கர்த்தாவே ஆண்டவரே அப்பா பிசாசானுடைய வஞ்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதாய் உங்களோடு இன்னுமாக ஆண்டவரே எங்களுடைய ஐக்கியங்கள், ஆண்டவரே உங்களோடு இன்னும் இன்னுமாக கர்த்தாவே அப்பா எங்களுடைய வாழ்க்கைகள் சஞ்சரித்து ஆண்டவரே வாழ்கிற காரியங்கள் இருக்க தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே எவ்வளவு இப்படியாக பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று ஐயா இந்த வேதத்திலே பார்த்தது போல கர்த்தாவே தேவனே, நாங்களும் ஆண்டவரே ஐயா பிசாசானவன் இப்படியாக எங்களை வஞ்சிக்கும்படியாக வகை தேடி சுற்றித் திரிகிறாய் என்பதை அறிந்து கர்த்தாவே ஆண்டவரே வேதத்திலே இன்னுமாக எப்படி எங்களுக்கெல்லாம் ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கெல்லாம் விட்டு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் செயற்பட்டு என் தேவனுக்குள்ளாக எப்பொழுதும் பிசாசுக்கு எதிர்த்து நின்று பிசாசுடைய வஞ்சனைகளை முறியடிக்கத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை இன்னுமாய் அதன் மூலம் பிரகடனப்படுத்தவும் பிரசித்தப்படுத்தவும் உங்களுடைய ராஜ்யத்துக்காய் ஓடவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளையும் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே வழி நடத்தும்படியா இயேசுவின் நாம் துதிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் அன்பானவர்களே, மீண்டும் இப்படியான ஒரு சிறிய தியானங்களோடு உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.